உக்ரைனின் களநிலைமை குறித்து தனது தகவல்களை இங்கிலாந்து பாதுகாப்புத்துறை வழங்கியுள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் உக்ரைனில் பிராந்தியத்தில் உள்ள ரஷ்ய படைகளின் நிலைகளில் குறிப்பிடத்தக்க மாற்றம் எதுவும் இல்லை ரஷ்ய ராணுவத்துக்கு எதிரான உக்ரைன் தரப்பு உத்வேகம் மற்றும் மன உறுதி உக்ரேனியர்களின் ஆக்ரோஷமான சண்டைகள் காரணமாக தளபாடு பற்றாக்குறையை ரஷ்யா எதிர்கொண்டு வருகிறது மெரிஜிபூர் நகருக்கு அருகே ரஷ்யா அதிக இடங்களை ஆக்கிரமித்துள்ளது அங்கு ரஷ்ய துறைமுகத்தை கைப்பற்ற முயற்சிக்கும் போது கடுமையான சண்டை நடந்து வரும் தென்று பாதுகாப்புத்துறை கூறியுள்ளது உக்ரைன் நாட்டின் மீது ரஷ்யா தொடுத்து வரும் போர் முடிவில்லாமல் நீண்டு கொண்டே இருக்கிறது ரஷ்ய படைகளின் உக்ரமான தாக்குதலில் உக்ரைன் நகரங்கள் அனைத்தும் உருக்குலைந்து வருகின்றன உக்ரைன் மீதான போரின் முதற்கட்ட இலக்கை எட்டிவிட்டதாகவும் இனி உக்ரைனின் கிழக்கு பகுதிகளை பாதுகாப்பதில் கவனம் செலுத்தப்போவதாகவும் ரஷ்யா கூறினாலும் இன்னும் அது செயல்படுத்தப்படவில்லை மாறாக உக்ரைன் நகரங்களை சுடுகாடுகளாக மாற்றும் மூர்க்கத்தனமான தாக்குதல்களை தொடர்ந்து வருகின்றன குறிப்பாக துறைமுக நகரமான மெரிச்சு போர் மீதான தாக்குதல்கள் நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வருகின்றது ரஷ்ய படைகளின் தொடர் கொண்டு வீச்சு தாக்குதலில் மரிஜுப்பூர் நகரில் உள்ள கட்டிடங்கள் அனைத்தும் எலும்பு கூடுகளாக காட்சி அளிக்கின்றன இந்நிலையில் நகரம் அழிவின் விளிம்பில் சிக்கியுள்ளதாகவும் எனவே அங்குள்ள அனைவரையும் வெளியேற வேண்டும் எனவும் அந்நகர மேயர் வாடிம் பொய்சென்கோ தெரிவித்துள்ளார் நேற்றைய நிலவரப்படி மெரிஜபூர் நகரில் சுமார் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் பேர் சிக்கியுள்ளனர் அவர்கள் உணவு குடிநீர் மின்சாரம் என்ற அடிப்படையில் வசதிகள் ஏதுமின்றி பரிதவித்து வருவதாக மெஜிப்பூர் நகரில் உள்ள மக்களை வெளியேற்ற இருபத்தி ஆறு பேருந்துகள் தயார் நிலையில் இருப்பதாகவும் அவர்களை பாதுகாப்பாக வெளியேற்றுவதற்கு ரஷ்ய படைகள் சம்மதிக்கவில்லை எனவும் அவர் குற்றம் சாட்டினார் இதனிடையே நகரத்துக்கு இன்னும் எந்த உதவிகளும் செய்ய முடியவில்லை என்றும் உதவிகளை வழங்கும் சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் தலைநகர் கீவில் இருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இர்பில் நகரை ரஷ்ய படைகளிடம் இருந்து உக்ரைன் வீரர்கள் ஒருங்கிணைத்திருப்பதாகவும் ஆனால் உக்ரைனில் அவர்களால் எங்கு முன்னேற முடியவில்லை எனவும் எனவும்ந்திரி தெரிவித்துள்ளார் இது பற்றி அவர் கூறுகையில் ரஷ்ய படைகள் தாங்கள் ஏற்கனவே கைப்பற்றியுள்ள பகுதிகளில் தங்களின் நிலையை வலுப்படுத்த முயற்சித்து வருகின்றன கீவை கைப்பற்ற முயற்சிக்கின்றன ஆனால் அவர்கள் எங்குமே முன்னேற முடியவில்லை என்று கூறியுள்ளார் ஆப்கானிஸ்தானில் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றியது முதல் தலிபான்கள் அங்கு தொடர்ந்து பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்து வருகின்றனர் குறிப்பாக பாலின பிரிவினை அடிப்படையில் பெண்களுக்கு எதிராக கடுமையான கட்டுப்பாடுகளை அமல்படுத்தி வருகின்றனர் அந்த வகையில் தற்போது ஆண்கள் மற்றும் பெண்கள் ஒன்றாக பொழுதுபோக்கு பூங்காக்களுக்கு செல்ல தலிபான்கள் தடை விதித்துள்ளது அதன்படி வாரத்தில் நான்கு நாட்கள் ஆண்களும் மூன்று நாட்கள் பெண்களும் பொழுதுபோக்கு பூங்காக்களில் அனுமதிக்கப்படுவார்கள் என தாலிபான்கள் அறிவித்துள்ளனர் தங்களின் புதிய அரசுக்கு சர்வதேச அங்கீகாரம் தேவையின தாலிபான்கள் வலியுறுத்தி வரும் அதே வழியில் சர்வதேச சமூகத்தின் எதிர்ப்பை மீறி தொடர்ந்து பாலின பிரிவினை கட்டுப்பாடுகளை அமல்படுத்தி வருகின்றனர் ஆறாம் வகுப்புக்கு மேல் மாணவிகள் கல்வி கேட்க தடை விதிப்பதாக தலிபான்கள் அண்மையில் அறிவித்தது சர்வதேச அளவில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது உக்ரைனின் அண்டை நாடான போலந்துக்கு சமீபத்தில் சென்ற அதிபர் ஜோ பைடன் தலைநகர் வார்சாவில் பொதுமக்கள் மத்தியில் பேசினார் உக்ரைனில் ரஷ்யாவுக்கு வெற்றி கிடைக்காது இந்த போரில் சில நாட்களிலோ சில மாதங்களிலோ வெற்றி பெற முடியாது நீண்ட காலத்துக்கு தொடரக்கூடும் ரஷ்ய அதிபர் புடினுக்கு எதிராக பெரும் பொருளாதார நாடுகள் ஒன்றுபட வேண்டும் கடவுள் அருளால் இந்த மனிதர் நீடிக்கக்கூடாது அவர் அதிகாரத்தில் இருக்க முடியாது புடின் ஒரு கசாப்பு கடைக்காரர் உக்ரைன் மீதான ரஷ்யாவின் ஊடுருவலை சுதந்திர உலகமே எதிர்க்கின்றது என தெரிவித்தார் பைடனின் இந்த கருத்துக்கு ரஷ்யா கண்டனம் தெரிவித்திருந்தது இதற்கிடையே அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் ரஷ்யாவில் ஆட்சி மாற்றத்திற்கு அழைப்பு விடுப்பதாக பல்வேறு தரப்பில் இருந்த எதிர்ப்புகள் தெரிவிக்கப்பட்டது இந்நிலையில் பட்ஜெட் முன்மொழிவை வெளியிட்ட அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது நான் எனது கருத்துக்களை பின்வாங்கவில்லை நான் உணரும் தார்மீக கோபத்தை வெளிப்படுத்தினேன் அதற்காக நான் மன்னிப்பு கேட்கவில்லை அவர் அதிகாரத்தில் இருக்கக்கூடாது உங்களுக்கு தெரியும் கெட்டவர்கள் தொடர்ந்து கெட்ட செயல்களை செய்யக்கூடாது என குறிப்பிட்டார் ரஷ்ய படையெடுப்பால் உக்ரைனுக்கு நான்கு தசம் ஒன்பது பில்லியன் டாலர்கள் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக உக்ரைன் பொருளாதார அமைச்சர் ஜூலியா தெரிவித்துள்ளார் அவர் சமூக வலைதள குறிப்பிட்டுள்ளதாவது இந்த இழப்பில் உட்கட்டமைப்பு பொருளாதார இழப்பு உள்ளிட்டவை அடங்கும் இதனால் எட்டாயிரம் கிலோமீட்டர் தொலைவிலான வீதிகள் சேதமடைந்துள்ளது என குறிப்பிட்டுள்ளார் இதனிடையே ரஷ்யாக்கள் சுமார் ஒரு லட்சம் கோடி அமெரிக்க டொலர்கள் அளவுக்கான பணத்தை வெளிநாடுகளில் கறுப்பு பணமாக பதுக்கியிருப்பதாக அட்லாண்டிக் சபை என்ற அமெரிக்க சிந்தனை குழுமம் கூறியுள்ளது உக்ரைனில் கடந்த பிப்ரவரி இருபத்தி நான்காம் சிறப்பு ராணுவ நடவடிக்கைக்கு ரஷ்ய ஜனாதிபதி அழைப்பு ஏழாயிரம் முதல் பதினைந்தாயிரம் ரஷ்யர்கள் உதிரி கூறுகின்றது மேற்பட்ட ரஷ்ய துருப்புகள் உதிரிழந்துள்ளதாக ரஷ்ய கர்னல் ஜெனரல் செர்ஜி ருட்காஸ் தெரிவித்துள்ளார் உதிரிழந்த ராணுவ வீரர்களின் குடும்பங்களுக்கு உதர்கல்வி கடன் மன்னிப்பு மற்றும் வீட்டு உதவித்தொகை தொகை உள்ளிட்டவைகளை அரசு ஏற்கும் என அவர் தெரிவித்துள்ளார்